கோவை துடியலூர் ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இது சுற்று வட்டாரங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவை துடியலூர் அரவான் திடலில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 10ஆம் தேதி காலை 7 மணி அளவில் மங்களவாதியத்துடன் தொடங்கிய விழாவில் விநாயகர் பூஜை, கோ பூஜை, வாஸ்து சாந்தி, மகா கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், மகா பூர்ணாகதி அன்று மாலை முதற்கால யாக பூஜைகள் நடைபெற்றன. 11ஆம் தேதி காலை 2ஆம் கால யாக பூஜைகள், வேத மந்திர ஹோமங்கள், கோபுர கலசம் வைத்தல், மூலவருக்கு யந்திரம் சாத்துதல், 3ஆம் கால யாக பூஜைகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 12ஆம் தேதி காலை விநாயகர் பூஜையுடன் தொடங்கிய விழாவில் 4ஆம் கால யாக பூஜைகள், ஹோமங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து சிவஸ்ரீ கணேச சிவாச்சாரியார், ஆலய அர்ச்சகர் சிவஸ்ரீ கணபதி சுப்பிரமணியம் சிவம், தொண்டி ஸ்தபதி கார்த்திக் ஆகியோர் முன்னிலையில் காலை 11 மணி அளவில் யாக மண்டபத்திலிருந்து தீர்த்த குடங்கள் எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ சித்தி விநாயகர் கோபுர கலசம் மற்றும் அனைத்து கோபுர கலசங்களுக்கும் புனித தீர்த்தங்கள் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ சித்தி விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் துடியலூர், சேரன் காலனி, வெள்ளக்கிணறு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் நஞ்சேகொண்டபுதூரைச் சேர்ந்த வேலுச்சாமி குழுவினர் நாதஸ்வர மங்கள இசை வழங்கினர். விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் கமிட்டியினர் செய்திருந்தனர்.